மூணு பேரும் காஞ்சிபுரம் வரைக்கும் கிளம்பணும். காஞ்சிபுரமா? என்னங்க விஷயம், ஏன் திடீர்னு அவ்வளவு தூரம் கிளம்புறீங்க? அது செந்திலோட கடைக்கு சரக்குலாம் வாங்கணும்னு சொன்னோம். அப்பா வேற என்னையும் கூப்பிட்டாரு, இப்பவே கையோட கிளம்பலாம்னு சொல்றாங்க. அப்படியாங்க, நீங்க உடனே கிளம்பணுமா? ஆமாங்க, இப்போ ஒரு பஸ் கிளம்புதான், அதுல போனா நேரா காஞ்சிபுரத்துக்கு போயிடலாம் சொன்னாங்க. எனக்கும் கூட காஞ்சிபுரத்துக்கு போகணும்னு ஆசைதான், ஆனா இவர் கூப்பிடாம நாமளா எப்படி கேக்குறது? உங்களையும் கூட்டிட்டு போகணும்னு எனக்கு ஆசை தான், ஆனா அர்ச்சனாவே வரவேணும்னு சொல்லும் போது உங்களை மட்டும் நான் எப்படி கூட்டிட்டு போக முடியும்? எங்க நான் போயிட்டு வரட்டுமா? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. போயிட்டு வரட்டுமான்னு கேட்குற உங்க வாயால நீயும் வா சந்தியா சேர்ந்து போலான்னு கூப்பிட தோணலையே. ஹலோ, எங்க நான் பேசுறது கேக்குதா? நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மத்த ஊருக்கு போறதா இருந்தா வரும்போது என்ன வாங்கிட்டு வரணும்? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, நீங்க போற வேலையை முடிச்சுட்டு வாங்க, அது போதும். இல்லைங்க, நான் கண்டிப்பா பட்டு சேலை வாங்கிட்டு தான் வருவேன், கலர் டிசைன்லாம் எதுவும் கேட்க மாட்டேன். உங்களுக்கு எது நல்லா இருக்குமோ அதை நானே பார்த்து வாங்கிட்டு வரேன். ஓ அப்படியாங்க, சரி பார்க்கலாம், நீங்க வாங்கிட்டு வாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆமா, மாமாவும் கூட வரதா சொன்னீங்கல்ல? ஆமாங்க, அவர் தான் மூணு பேரும் போறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காரு. அநேகமா போற ஊர்ல எல்லாம் வரிசையா விதவிதமா சாப்பிடலாம்னு யோசிச்சு வச்சிருப்பாரு நினைக்கிறேன். ஆனா அத்தை எப்படி இதுக்கு ஓகே சொன்னாங்க?